வணக்கம். கதை கேட்க வந்த அனைவருக்கும் அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு நாம் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சுழலில் மிதக்கும் தீபங்கள் அப்படிங்கிற ஒரு சமூக நாவலை வாசிக்க போகிறோம். இந்த நாவல் தமிழக அரசின் பரிசை பெற்ற ஒரு நாவல். படித்து பட்டம் பெற்று வேலைக்கு போகிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சங்கடங்கள் சவால்களை பற்றி இந்த கதையில் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் விவரமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. கிரிஜா காப்பித்தூளை அடைத்து ஃபில்டரில் கொதிநீரை ஊற்றிவிட்டு ரொட்டி துண்டுகளுக்கு இடையில் சீஸ் கறியை பொதிந்து வாட்டும் கூட்டுக்குள் நெய் தடவி மூடி தீயில் வாட்டுகையில் மனம் 8 ஊருக்கு பரவுகிறது. அம்மா, ஜமேதாரி வந்திருக்கா என்று அறிவித்து கொண்டு சாரு சமையலறைக்கு வருகிறாள். ஹை, எனக்கு கொஞ்சம் சீஸ் கறிமா என்று கையில் அவள் அனுமதியின்றியே எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு ஓடுகிறாள். காலங்காத்தால பல்லு கூட தேய்க்காம, சே, 12 வயசுக்கு எந்த பொறுப்பும் தெரியாத தீனி பற்ற உடம்பு பக்கவாட்டில் வளர்ச்சி பெற்று விகாரம் என்று சொல்லும் எல்லைக்கு போயாகிவிட்டது. கழுத, குருவியை வேடிக்கை பார்க்குறியே, வந்தனாவுக்கு வாசக்கதவை திறந்து விடு, உள்ளே வந்து கச்சடா டப்பாவை எடுத்துக்கட்டும். பாட்டி ரூமில் எழுந்து உட்கார்ந்துட்டுருக்கா. இது எச்சரிக்கை குரல். பாட்டியின் அறையிலிருந்து மொட்டை மாடிக்கும் அவளுடைய குளியல் அறைக்கும் வரலாம். மொட்டை மாடியில்தான் கச்சடா டப்பா என பெறும் குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பாட்டு தட்டுகளிலிருந்து கழிக்க பெறும் கருவேப்பிலை, முருங்கை சக்கை, பழத்தோல் போன்ற எச்சில் குப்பைகள் இடம்பெறக்கூடிய குப்பை தொட்டி உள்புறம் இடம்பெறக்கூடாது என்பது பாட்டியின் சட்டத்திட்டம். கீழ்ப்புறம் விசையுள்ள மூடி திறக்கக்கூடிய சுகாதாரமான குப்பை தொட்டி தான் என்றாலும் அதற்குரிய இடம் வெளிப்புற மூலை. அதை அன்றாடம் துப்புரவு செய்ய வரும் துப்புரவுக்காரியும் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பது பாட்டியின் இன்னொரு சட்டம். வந்தனாவை ஜமேதாரி என்று சொன்னாலே கோபித்துக் கொள்வாள். என் பேரை சொல் என்று ஆணையிடுவாள். அதுவும் நியாயம். அவள் குப்பை எடுத்து செல்பவளாகவா தோற்றமளிக்கிறாள்? பளிச்சென்ற குங்குமப்பொட்டும் வாரிய கூந்தலும் சிறிதும் அழுக்கு ஒட்டாமல் பூத்து குலுங்கும் சல்வார் கமீசுமாக புத்தம் புதிய மலர் போல் இருக்கிறாள். கால்களில் உள்ள செருப்பை கூட வாயிலேயே கலட்டி விட்டுத்தான் நீண்ட நடை கடந்து வருகிறாள். தன் கைவாளியில் குப்பையை கவிழ்த்துவிட்டு தொட்டியை சுத்தம் செய்ய கிரிஜா தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுகிறாள். துப்புரவாக வடித்து அடியில் ஒரு காகிதமும் போட்டுவிட்டு துடைப்பமும் வாளியுமாக வந்தனா போகிறாள். மணி 6:30 அடித்தாயிற்று. பெரிய பெண் கவிதா இன்னமும் எழுந்திருக்கவில்லை. 10ஆம் வகுப்பு. 7:30க்குள் வீட்டை விட்டு கிளம்பியாக வேண்டும். சாரு, கவியை எழுப்பு. 5 மணிக்கு எழுப்பு, 5:30 எழுப்பும்பா. எழுப்புனா எந்திரிச்சாதானே? வேலைக்காரி வருவதற்கு 9 மணி ஆகும். அதற்குள் வந்தனா வந்து போன இடத்தை தண்ணீர் தெளித்து துடைக்கிறாளா மருமகள் என்று கிளவி பார்த்து கொண்டிருப்பாள். கிரிஜாவுக்கு நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று முள்ளாய் நெருட பெருக்கி துடைக்கிறாள். வந்தனா வாஷ்பேஷின் குளியலறை நெடுகிலும் நன்றாக சுத்தம் செய்வாள். ஆனால் இந்த மாமியாரின் ஆணை அவை எல்லாவற்றையும் மருமகளுக்கு ஒதுக்கியிருக்கிறாள். குளித்து மடியில்லாத சமையல் ஒன்று முடித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். குழந்தைகளின் தந்தை வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறார். அடுத்த வாரம் திரும்பி விடுவார். அதுவரையிலும் அந்த நெருக்கடிக்கு விடுதலை. குளிர் அலமாரியில் முதல் நாளைய குழம்பும் கூட்டும் இருக்கிறது. அவற்றை கொதிக்க வைத்து சோறு மட்டும் குக்கரில் பொங்கி வைத்து இவர்கள் சாப்பாட்டை முடிக்கலாம். பகலுக்குத்தான் சீஸ் கறி சாண்ட்விச் பண்ணி டப்பிகளில் போட்டாயிற்று. கடைக்குட்டி பரத்துக்கு எழுந்து வந்ததும் அம்மாவை கட்டி கொண்டாக வேண்டும். இவனுக்கு 9 வயதுதான். பள்ளிக்கூடம் தொலைவில் இல்லை. அம்மா, எனக்கு கிரையான் கலர் வேணும், மிஸ் கொண்டு வர சொல்லியிருக்கா. அதுக்கு இப்போத்தான் சொல்கிறதா? போன வாரம் ஒரு கலர் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேனே, அது எங்கே? சாரு எடுத்துட்டு போய் உடைச்சிட்டா. பொய் பொய்மா, இவன் என் ஜாமெட்ரி பாக்ஸை எடுத்து உடைச்சி வச்சுட்டு பொய் சொல்கிறான். இந்த மாதிரி தகராறெல்லாம் பள்ளிக்கு புறப்படும் நேரத்தில் தான் கொண்டு வருவார்கள். இவர்கள் வெளியேறி சந்தடி அடங்கிய பின்னரே மாமியார் காலை கடன்களை முடிக்க வருவாள். 3 படுக்கை அறைகளும் 2 குளியலறைகளும் கொண்ட இந்த முதல் மாடி குடியிருப்புக்கு சுளையாக 3500 வாடகை. இந்திய தலைநகரில் அரசு குடியிருப்புகள் முக்கியத்துவம் பெற்றவை.
இந்த வாடகையை அவர்களுக்காக அவன் சார்ந்திருக்கும் வியாபார நிறுவனம் கொடுக்கிறது. 3,500 ரூபாயை வீட்டு வாடகையாக கொடுக்கவும் இன்னும் பல வசதிகளை அளிக்கவும் முன்வரும் அளவுக்கு அவள் கணவனின் வாணிப மதிப்பு உயர்ந்தது. ஆனால் பெண்கள் பள்ளி சென்ற பிறகு வந்து பார்க்கையில் மூத்த பெண் கவிதா பாட்டியின் குளியலறையில் துணிகளை விசிறியிருப்பதை பார்க்கிறாள். குளித்திருக்க மாட்டாள், சோம்பேறி. மாலையிலோ இரவிலோ குளிப்பாள். க்ளோசட்டை ஃப்ளஷ் செய்யக்கூடாது. கிரிஜா ஆத்திரமும் அருவருப்புமாக சுத்தம் செய்கிறாள். மாமியாருக்கு கெய்சரை போட்டுவிட்டு கடைக்குட்டி பையனை பள்ளிக்கு அனுப்ப சித்தம் செய்கிறாள். மாமியார் காலை கடன்களை முடித்து நீராடி வெளிவர குறைந்தபட்சம் 3/4 மணி ஆகும். பரத்துக்கு காலை நேரத்தில் சாப்பாடு இலகுவில் உள்ளே செல்லாது. பாட்டி அப்பா சலுகையில் இன்னமும் குழந்தையாக அம்மாவை சாதம் ஊட்ட சொல்கிறான். அவனை கீழே தெருவில் இறங்கும் வரையிலும் புத்தகப்பை சுமந்து கொடுத்து தெருக்கோடியில் செல்லும் வரை நின்று டாடா காட்ட வேண்டும். தெரு திரும்பினால் பள்ளியின் பஸ் வரும். பிறகு மேலே வந்து மாமியாரின் தெய்வங்களுக்கு முன் இடம் துடைத்து கோலம் போட வேண்டும். கீழே வீட்டு சொந்தக்காரன் மல்ஹோத்ரா வாசலில் மலர்ந்த பிச்சி மந்தாரை 1-2 செம்பருத்தை மலர்களை கொய்து வைத்திருப்பான். முதியவளின் ஆச்சாரங்களில் மிகுந்த மரியாதை உள்ளவன். அவனுக்கு 70 வயசு இருக்கலாம். மனைவி இல்லை. 3 மகன்கள் மருமக்கள் சேர்ந்து கூட்டு குடும்பமாக கீழ்ப்பகுதியில் வாழ்கிறார்கள். அவனுடைய மருமகள் ஒருத்தியும் மாமனாருக்கு வேலை வைக்க மாட்டார்கள். வாயிலில் மனிதர் நடமாட இடமின்றி ஒரு அம்பாசடரும் மாருதியும் போர்த்து கொண்டு வீட்டு சொந்தக்காரரின் அந்தஸ்தை பறையடிக்கின்றன. உதவுபடிக்கு 3 பிள்ளைகளுக்கும் 2 சக்கர வாகனங்களும் அணிவகுத்து நிற்கின்றன. ஒரு நேபாளத்து வேலைக்காரன் அடுப்பு வேலை மேல் வேலை எல்லாம் செய்வான். வேலைக்காரி நிருபா 8 மணிக்குத்தான் வருவாள். கிரிஜா குழந்தைகள் துணிகளை சேகரித்து குழாயடிக்கு கொண்டு வருகையில் கீழே முற்றத்தின் பக்கம் 2 மருமகள் நீண்ட வீட்டங்கியுடன் கைநகத்துக்கு சிங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள். ஒரே மகன் டூன் பள்ளியில் படிக்கிறான். குட் மார்னிங் ஆன்டிஜி. குட் மார்னிங் என்று சொல்லும் கிரிஜாவுக்கு சிரிப்பு வரவில்லை. அவளுக்கு இவளை ஆன்டி என்று சொல்லும் அளவுக்கு வயது குறைவா? இல்லை, சொல்லப்போனால் அந்த பெண்கள் அனைவரும் மேற்கத்திய பூச்சி நாகரிகத்தில் மிதப்பவர்கள். குட்டை முடி, உதடு, நகங்களில் பளிர் சிவப்பு, வெளியே செல்லும்போது உடுத்தும் சேலையிலும் அடக்கமில்லாத எடுத்துக்காட்டு. மோகங்கள் என்று ஆடம்பரமாக வாழ்பவர்கள். ஆனால் ஒருத்தி கூட முழுசாக கல்லூரி பட்டம் எடுத்தவள் இல்லை. ஆனால் அவளுடைய தோற்றத்தில் கிரிஜாவின் MABED பட்டம் இருந்த இடம் தெரியாமல் அழுந்தியே போய்விட்டது. கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ள நேரமில்லை என்பது முற்றிலும் உண்மையன்று. ஆனால் பார்த்து கொள்ளும் ஆர்வமும் மனமும் எங்கோ தொலைந்து போய்விட்டன. இவளின் மடிச்சேலை துணிகள், மாமியாரின் 9 கஜ நார்மடி பட்டு எல்லாம் உயர நடையின் நீண்ட கொடியில் காய்கின்றன. அதனால்தான் வந்தனா அங்கு வருவதற்கு தடை. கொம்பில் தன் சேலை பாவாடை முதலிய துணிகளை கொண்டு போய் வெளியில் வைத்து கொள்கிறாள். நீராடி ஈரம் சுட்டும் தலையுடன் மடித்துணிகளை எடுத்துக்கொண்டு தலை தூட்டி கொள்ள வேண்டும். ஈரக்கூந்தலை சுற்றிய துண்டும் மடிச்சேலையுமாக மாமியாருக்கு உலர்புடவை கொண்டு போகிறாள். இன்னொரு குளியலறையில் அப்போதுதான் பொட்டு வைத்து கொள்ள மறந்தது நினைவுக்கு வருகிறது. கண்ணாடியை பார்த்து அவசரமாக ஒரு பொட்டை குங்குமச்சிமிழ் திறந்து தொட்டு வைத்து கொள்கிறாள். வயிற்றில் கபகபவென்று பசி, எரிச்சல் கிளர்ந்து எழுகிறது. நறுக்கென்று சீஸ் பொதிந்த மொறுமொறு சாண்ட்விச்சை எடுத்து கடித்து கொண்டு நாற்காலியில் சாய்ந்து சூடான காப்பியை சிறிது சிறிதாக ரசித்து பருகினால் வெட்டு. கிரி, புடவை கொண்டு வரியம்மா. இதோ வந்துட்டேம்மா. கைப்புடவை துண்டு இரண்டையும் குளியலறை கதவடியில் கொண்டு வந்து நீட்டுகிறாள். பரங்கி பழமாக பழுத்து தொங்கும் மார்பும் வயிறும் ஈரத்துணிக்குள் ஒட்டி தெரிய லேசாக பூசிய பூச்சி போல் வெண்முடி படர்ந்த தலையும் கிரிஜாவுக்கு பார்த்து பழகி இரக்கத்தை தோற்றுவிக்கும் வடிவம். கடந்த 17 வருஷங்களாக இவளை பூச்சியாக்கி வைத்திருக்கிறாள் என்ற உணர்வும் கூடவே இணைந்து எரிச்சலின் நிலையை தோற்றுவிக்கிறது. சேலையை சுற்றி கொண்டதும் மெல்ல குளியலறையை விட்டு வருகிறாள். விபூதி சம்புடம், மடிநீர் சொம்பு எல்லாம் சுவாமி அலமாரிக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டானா? ம். ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமித்தே, மருந்து கொடுத்தியா? ம். விளக்கேத்தி வச்சுட்டு போ, இன்னைக்கு கிருத்துகையாக இருக்கு, துளி பாயசம் வேணா வை. முதல் அத்தியாயம் முடிவுற்றது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.